எனக்கு தேவைப்படுறது நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறீங்களே, உணர மாட்டேங்கிறீங்களே, நான் எதனா சொன்னா காதுல போட மாட்டேங்கிறீங்களே, நான் வந்து தமாசா பண்றேன், ஜோக அடிக்கிறேன், இல்லை கேலியா பண்றேன், இல்லை திட்டினாக்குறேன், நல்லது சொல்றேன், நல்லது எடுத்துன்னு வரேன், உங்களுக்கு அது காதுல போட்டு வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பொதுக்கூட்டம் அவன் கூட்டும் போது அது எவ்வளவு சின்ன கூட்டம்னாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கூட்டம்னாலும் சரி, உன்னை ஆதரிக்கிறவங்க இருக்கும்போது என்னை நேசிக்கிறவங்கிறான். அப்ப என்னை நேசிக்கிறவங்க இருக்கும்போது என்ன நீ தவறா பேசும்போது என்னை நேசிக்கிறவன ஓட்டு நீ எழுந்துட்ட, சோ யூ ஆர் தி லூசர், நீ ஓட்டை எழுந்துட்டு நீ நினைச்சுன்னு இப்ப இப்படி பேசுனதுனால ஓ கிரேட், இட் இஸ் நாட் தி கிரேட், இட் இஸ் தி லெசர் கிரேட். உருடைய ஓட்டினுடைய ரேஞ்சு என்ன நேசி என்ன என்ன என் மேல விசுவாசங்கிறவன், என்ன நேசிக்கிறவன், உன்னும் ஆதரிக்கிறவன், அவன் உனக்கு ஓட் போடுறதுக்கு மத்துட்டான். இது மார்க்கெட்ல வாழ்கின்ற வியாபாரிகளுக்கு மற்ற பொதுமக்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வந்து அஸ்வினி சம்பிங் அவர்களுக்கு ஓட்டு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இந்த மார்க்கெட் விஷயத்தை நீங்கள் நிறைய பேர் மறந்துட்டுக்கிறீங்க. அந்த மார்க்கெட் விஷயத்தில் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மை செய்திருக்கிறேன், என்ன மாதிரியெல்லாம் ஆர்டர்ஸ் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி வந்தேன், இதெல்லாம் நான் சொன்னால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த எலெக்ஷன் டைமில் நான் சொல்லி தான் தீரணும், அப்போ தான் வந்து நான் செய்த நன்மை வந்து உங்களுக்கு புரியும். 2006 நான் கவர்மெண்ட்டில் போய் செக்ரட்டரிக்கிட்ட உக்காந்து செக்ரட்டரிக்கிட்ட பேசி, இந்த மார்க்கெட்டில் இத்தனை வருஷமாக இவங்கலாம் இருக்கிறாங்க, இவங்கள வந்து காலி பண்ணுன்னு எப்போ பாரு பயமுறுத்துறாங்க, இந்த பயத்தினால வந்து இங்கே இருக்கிற வியாபாரிங்கெல்லாம் ரொம்ப பயந்து வாழ்ந்துன்னு ரொம்ப கஷ்டமாக்குது, அதனால் எதனா ஒன்று பண்ணோம் அவங்கள அங்கேயே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, சரி என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. நான் தான் சஜஸ்ட் பண்ணேன் கவர்மெண்ட்டுக்கு, நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன், கடையில் இருக்கிறவங்களே ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களுக்கு வந்து ரெண்டை வந்து நீ அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அவங்க அந்த ஃபார்முலாவுக்கு ஒத்துக்கினாங்க. அப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க லா டிபார்ட்மெண்ட்டில், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வந்தது. இந்த சர்க்குலர் என்னான்னு வந்ததுன்னு சொன்னால், கடையில் இருக்கிறவங்க லீஸ் பீரியடு முடிஞ்சிட்டு இருந்தாலும், இல்லை லீஸ் பீரியடில் இன்னும் அவங்களே இருந்தாலும், இவங்க ஒரு அப்ளிகேஷன் முனிசிபாலிட்டி கொடுத்தா அவங்க வந்து ரெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி எஸ்ஐஎஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் ஸ்கீம் பிரகாரம் இந்த பில்டிங்ஸையும் ரெண்ட் என்ஹான்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சர்க்குலர். அந்த சர்க்குலர் வந்து 12 அவங்க அந்த கடையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்ஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸ் கிளாஸ் இருக்குது. டிரான்ஸ்ஃபர் கிளாஸ்னாக்கா கடை வந்து பேரை மாற்றுறது. அந்த கிளாஸில் என்ன சொல்லுது, இப்போது எக்ஸிஸ்டிங் கடையில் இருக்கிற ஒரு லீஸ்தாரர் அவர் வந்து இறந்துட்டா, ஒரு வேலை இறந்துட்டாக்கா அந்த கடையை வந்து அவங்க பையன் பேர் மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை அவர் வில்லு எழுதி வச்சுருந்தா அது யார் மேலே வில்லு எழுதி வைக்கிறாரோ அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை வம்சவருஷா மேலே 4 இருந்து எல்லாரும் கன்சென்ட் கொடுத்து ஒருத்தர் மேல மாத்துன்னு சொன்னால் அதே வந்து மாத்தலாம். இல்லை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கடை நடத்த முடியல, கடை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தா 50,000 முனிசிபாலிட்டி கட்டிட்டு அதே வந்து பேரை மாத்திக்கலாம். இப்போ ஏற்பட்ட ஒரு சட்டம் நான் சர்க்குலர் வாயிலாக கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்தேன். இந்த இடத்த வந்து சொன்னேன், மார்க்கெட் அசோசியேஷன் சொன்னேன், புரியல. பொது அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு சொன்னேன், புரியல. அப்புறம் உக்காந்து யோசித்தேன், இவ்வளோ பெரிய ஆர்டர் ஷீட்னு வந்துக்கிறோம், இது வந்து இவங்களுக்கு புரியலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் அசோசியேஷனுடைய தலைவர் இறந்துட்டாரு, அவர் கடைக்கு போனேன், உக்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவர் எல்லாம் தலையாட்டிங்கன்னு அதை வந்து கண்டுக்காத விட்டார். இது இப்படியே போச்சு. நோட்டீஸ் போட்டேன், கடை கடையாக கொடுத்தேன், கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சலுகைக்குது, நீங்கள் பயன்பெறுங்க அப்படின்னு சொன்னேன், யாரும் காதில் போட்டுக்கல. அப்புறம் ஒரு ஒருத்தராக குரூப் குரூப்பாக பேசினேன், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இப்படியே போகும்போது 4 கடந்துச்சு. 4 கடந்துட்டு பிறகு 4வது எனக்கு வந்து முனிசிபாலிட்டியில் வைஸ் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு. அப்போ மதிப்புக்குரிய பக்தாச்சலம் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த கடையை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம், உங்களுக்கு பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப நல்ல ஐடியா, வாசார் போய் பேசலான்ட்டு அவரும் வந்தார்.
மார்க்கெட் அசோசியேஷன் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசினாரு. பேசின பிறகு அப்ப கூட வந்து அவங்க தலையாடுறாங்க, யார் போய் என்ன சொன்னாலும் தலையாட்டு ஒண்ணு கூட பண்றது இல்லை. இது வந்து அவங்களுடைய குணம், அது பயமோ இல்லை என்னவோ நமக்கு தெரியாது. அப்புறமா சரி ஒரு நாள் எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, நம்மளை காசு பிடுங்கிறதுக்கு பார்க்குறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறதாங்க எனக்கு காது வந்துச்சு. நான் மதிப்புக்குரிய பக்தர் சிலவங்க சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டு இதுக்கு தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, ஒரு வேலை பண்ணலாம், ஒரு பப்ளிக் மீட்டிங் போடலாம், போட்டு மைக்கில் சொல்லலாம், இல்லைப்பா எங்களுக்கு காசெல்லாம் வேணாம், உங்கள் நன்மை சேர்த்து தான் வந்துக்கிறேன்னு சொல்லலாம். அவர் ஒத்துக்கினார், மீட்டிங் போட்டோம். மார்க்கெட் எதிரிலையே எல்லா மார்க்கெட்டில் இருக்கிறவங்கலாம் வந்தாங்க. வந்த பிறகு இதெல்லாத்தையும் எடுத்து சொல்லி அப்போ நாங்கள் தெளிவாக சொன்னோம், நாங்கள் வந்து காசுக்காக இல்லை, இந்த மாதிரி தலைவரே சொல்கிறாரு அப்படின்னா அவரும் சொன்னார்ப்பா அவன் மைக்கில், இந்த மாதிரி நான் வந்து காசுக்காக வரல, உங்களுக்கு நன்மை சேர்த்து தான் வந்துக்கிறேன், இதை விட்டாக்கா சான்ஸு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கிறது நான் உணர்றேன், இது எவ்வளோ நாளைக்கு இந்த சட்டம் நீடிக்குமோ தெரியாது, பயன்படுத்திங்கோ அப்படின்னு சொன்னோம். அப்பயும் காதில் போட்டுக்கல. அப்புறமா என்னாச்சு, 5 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆர்டரை கவர்மெண்ட் வந்து மாற்றிடுச்சு. என்னான்னு மாற்றிச்சு, சேம் சர்க்குலர் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த எஸ்ஏஎஸ் பிரகார டேக்ஸ் கதை, மற்ற 12 வருஷம் கதை இருக்கும். ஆனால் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த அவருடைய அவர் இறந்துட்டா பிள்ளைக்குன்றது இல்லை, இல்லை அவர் வந்து வில்லில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்றது இல்லை, அவர் விரும்பினா இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அந்த 50,000 ரூபாய் வந்து முன்சிபாலிட்டி கட்டணுன்ற ஒரு கதையே இல்லை, எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ளிகேஷன்ஸ் மேலே கொடுக்குறதும் இல்லை, அதுக்கு மாறாக பப்ளிக் ஆக்ஷனில் இந்த கடைகளெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2010 வந்து இந்த ஆர்டர் வந்துச்சு. இந்த ஆர்டர் வந்துட்டு எல்லாம் ஓடுது, ஐயோ இப்படி ஒரு ஆர்டர் வந்துச்சே, அங்கே போ, இங்கே வா, இங்கே போ, எல்லா லீடர்கிட்டையும் போடுது, எல்லா லீடரும் வருது. இது ஒரு ஒரு அமுகலமாக நடந்துருந்துச்சு. நான் பேசாமட்டேன், நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸில் உங்கள் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பயன்படுத்துங்கன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல. எவ்வளோ நாளைக்கு கவர்மெண்ட் வெயிட் பண்ணுவோம், அந்த கவர்மெண்ட் இப்படி ஆக்ஷன் விடுன்னு சொல்லிச்சு. ஆக்ஷன் விடுன்னு சொல்லிட்டதுனால இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் வந்து என்னென்னவோ பண்ணாங்க, அதெல்லாம் கூட நடக்கலை. நான் வந்து இந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் பேச விரும்பல, யார் காசு வாங்கினாங்க, யார் இல்லை, என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவைப்படுறது நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறீங்களே, உணர மாட்டேங்கிறீங்களே, நான் எதனா சொன்னால் காதில் போட மாட்டேங்கிறீங்களே, நான் வந்து தமாசா பண்ணுறேன், ஜோக்கை அடிக்கிறேன், இல்லை கேலியாக பண்ணுறேன், இல்லை திட்டினாக்குறேன், நல்லது சொல்கிறேன், நல்லது எடுத்துன்னு வரேன், உங்களுக்கு அது காதில் போட்டு வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. கடைசியாக கோர்ட்டுக்கு போனேன், கோர்ட்டுக்கு வந்தால் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணிடுச்சு, இல்லை இல்லை நீ வந்து 5 வருஷம்தான் உனக்கு லீஸ் பீரியடு, இதை மீறி நீ இருக்கிறதுனால உன்னை காலி பண்ணி உன் பப்ளிக் ஆக்ஷன் விடணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டுச்சு ஹைகோர்ட். ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு, எல்லாரையும் வெக்கேட் பண்ணு, வெக்கேட் பண்ணிட்டு இவங்ககிட்ட வாடகை வசூல் பண்ணு, பப்ளிக் ஆக்ஷன் விடு அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த ஆர்டர் தான் இன்னைக்கு கூட அப்படியே தான் இருக்குது. இந்த ஆர்டர் வந்த பிறகு அப்புறம் அங்கே போ, இங்கே போ, இங்கே போ எல்லாம் வந்தாச்சு. கடைசியில் சம்பிங் வந்தார், சரி எலெக்ஷன் டைமில் யார் ஒருத்தர் நன்மை பண்ணிக்கிறாங்கன்னா அதை வச்சு தான் ஓட்டு கேட்கணும், சும்மா எத்தையோ சொல்லு ஓட்டு கேட்கறது இல்லை. அவர் நன்மை பண்ணார், என்ன நன்மை பண்ணார், அரசாங்கத்துக்கிட்ட போய் முன்சிபல் மினிஸ்டர்கிட்ட பேசி முன்சிபல் மினிஸ்டரை கேஜிஎஃப் வர வச்சு அந்த முன்சிபல் மினிஸ்டர்கிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்கி, முன்சிபல் மினிஸ்டர் பிஜேபி அரசாங்கத்தினுடைய மந்திரி, அப்போ பிஜேபி அரசாங்கம் பிஜேபி அரசு சம்பிங்க மூலிமா இந்த பப்ளிக் ஆக்ஷன்ஸை தற்காலிகமாக நிறுத்திக்குது. இது தற்காலிகம், பர்மனண்ட் கிடையாது. கோர்ட் ஆர்டர் அப்டேக்குது, உன்னை காலி பண்ணுன்ற ஆர்டர் அப்டேக்குது, நீ வந்து பப்ளிக் ஆக்ஷன் விடணுன்ற ஆர்டர் அப்டேக்குது. அதுக்கிடையில் இந்த கோர்ட் என்ன சொல்லிச்சு, வாடகை வசூல் பண்ணிக்கோ, பேலன்ஸ் வசூல் பண்ணிக்கோ, லைசன்ஸ் ஃபீஸ் வசூல் பண்ணிக்கோ, இதை விடாத, இது ரெவன்யூ லாஸு அப்படின்னு அது கோர்ட் ஆர்டர் சொன்னதுனால இப்போ வந்து வாடகைலாம் வசூல் பண்ணுறாங்க. வாடகை வசூல் பண்ணுறதுனால வாடகை வசூல் பண்ணிட்டாங்க, நமக்கு தான் சொந்தம் தப்பு, கோர்ட் ஆர்டர் ஒன்று வெக்கேட் பண்ணுறது அப்படியேக்குது, பப்ளிக் ஆக்ஷன் விடுன்றது அப்படியேக்குது. அதனால் நான் என்னன்றேன், ஏற்கனவே பிஜேபி அரசாங்கம் தான் உங்களை பப்ளிக் ஆக்ஷன்ஸ் விடாமல் தற்காலிகமாக நிற்க வச்சுக்கிட்டு, இது நிரந்தரமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அஸ்வினி சம்பிங்க்கு ஓட்டு போடு, தைரியமா போடு,
இது அவன் வேலை செய்தவங்களுக்கு ஓட் போடாது, யாருக்கு போட போற நீ? உங்களை நீட்டு வச்சுக்கிறது சம்பிங் தானே, உங்களை வந்து வெக்கேட் பண்ணாத வச்சுக்கிறது சம்பிங் தானே. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்க வந்து சம்பிங்க்கு ஓட்டு போட்டால் இப்ப எனக்கு விஷயம் தெரியாது. இப்படி ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வந்தவன் நான், இந்த சட்டத்தை எடுத்துன்னு வந்தவனுக்கு திருப்பி இந்த உங்களுக்கே பண்றதுக்காக சட்டம் எனக்கு தெரியாதா? நான் வந்து பேசின திருப்பி வரவா, அங்கங்க போறீங்க, எனக்கு திருப்பி வாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சட்டத்துல உங்களுக்கு வந்து அதே பண்ணி கொடுக்குறேன். பயம் எங்க இவர்கிட்ட போயிட்டா ரூலிங் இருக்கிறவங்க இன்னொருத்தர் நம்மளுக்கு ட்ரபிள் பண்ணுவாங்களா, யாருக்கிட்ட போறது அப்படின்னு வியாபாரிகளுக்கு ஒரு பதட்டமான ஒரு நிலை. அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன், அவங்க பயம். இங்க போனா அவங்க கொச்சுக்குவாங்களா, அங்க போனா இவங்க கொச்சுக்குவாங்களா, இவர்கிட்ட போனா எல்லாரும் கொச்சுக்குவாங்களா, இவங்க வருது இல்லை. நீ வரகட்டி போகுது பரவாயில்ல, ஆனா எனக்கு சட்டம் தெரியல, எனக்கு லா தெரியல, உங்களை எப்படி காப்பாத்தணும் தெரியல, அதை சம்பிங்க வச்சு உங்களை காப்பாற்றுவோம். அதனால இந்த முறை நீங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா, அது ஹிந்து முஸ்லீமு கிறிஸ்டின் யாரானாரு, இது வியாபார விஷயம். வியாபாரம்னு வரும்போது ஹிந்துக்கு ஒரு வியாபாரம், கிறிஸ்டின்க்கு ஒரு வியாபாரம், முஸ்லீம்க்கு ஒரு வியாபாரம் எல்லாம் இல்லை. வியாபாரம் தான், கடைக்காரரும் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான், வாங்குறவங்க எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். அதனால 1008 பாலிசி கிறிஸ்டின்ஸு, ஒரு பாலிசி பிஜேபிக்கு, இல்லை ஹிந்துஸு ஒரு பாலிசி, முஸ்லீம்ஸ் ஒரு பாலிசி. இந்த பாலிசி எல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்றதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணி அஸ்வினி சம்பிங்க்கு ஓட்டு போட்டு அஸ்வினி சம்பிங்க ஜெயிக்க வச்சா சம்பிங்கு நான் என்ன சம்பிங்கு சாருக்கு நான் என்ன சொன்னாலும் அவர் வந்து செய்வாருன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில தான் ஓட்டு கேட்கிறேன். யாருமே யாரை நம்புறேன்னா எப்படி, நான் நம்புறேன் அவர் செய்வாரு. எனக்கு நம்பிக்கைக்குது, எனக்கு சட்டம் தெரியும், அந்த சட்டம் தெரிஞ்சதுனால உங்களை காப்பாற்றுன்ற நம்பிக்கைக்குது. தயவுசெய்து மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க வந்து அஸ்வினி சம்பிங்கு ஓட் போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்போ சம்பிங் சாரு முனிசிபல் பார்க்கில் சமுதாய பவன் கட்டிட்டாரே, தப்பு தப்பு தப்பு, தப்பே இல்லை, யார் சொன்னது தப்புன்ட்டு நானும் பேசாத தான் இருந்தேன். ஏன் சொன்னால் இந்த இஷ்யூ வந்து சென்சிட்டிவ் இஷ்யூ, இந்த சென்சிட்டிவ் இஷ்யூ அவங்கவுங்க கையில் எடுத்துக்கிற அவங்க அரசியல் பண்ணுறாங்க. இதில் எனக்கு என்ன இருக்குது, நான் ஏன் அரசியல் பண்ணோம், அதனால் யார் யார் என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுவோன்னு நான் பேசாதிருந்தேன். சம்பிங் இது ஏன் தப்பு இல்லை, முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் எந்த ஒரு பார்க்கு நீ பண்ணாலும், நாலு செடி வச்சுட்டா அது பார்க் இல்லை, அதுக்கு காம்பவுண்ட் போட்டால் பார்க் இல்லை, முனிசிபாலிட்டியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டா பார்க் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு ரோடுக்கு பேர் வைக்கிறோம், எங்கள் அப்பா பேர் சின்னசவரி ரோடு அப்படின்னு முனிசிபாலிட்டியில் ஒரு பேர் வச்சிச்சு. பேர் வச்சதுனால அந்த ரோடு வந்து அங்கீகாரம் ஆகாது. அந்த ரோடு முனிசிபாலிட்டியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் போய் அரசாங்கத்துக்கு போய் அரசாங்கம் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி இது சரியா தவறான ஆன பிறகு தான் அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்தா தான் அந்த ரோடுக்கு வந்து சின்னசவரி ரோடுன்னு பேர் வைக்க முடியும். அது இல்லாமல் எதுனோ ரோடுக்கு பேர் வச்சோம், அதெல்லாம் ஆத்தரைஸ்ட் இல்லை, அதனால தான் அது அப்படி அப்படியே மாறி மாறி போயினே. ஆத்தரைசேஷன்ன்றது உனக்கு அது வந்து அரசாங்கம் கொடுக்கணும், அந்த ஆத்தரைசேஷனை அப்படி அங்கீகாரம் பெற்றால் தான் அது வந்து நிலவுக்கு வரும். இந்த பார்க்கு முனிசிபாலிட்டி ரூல்ஸ் பிரகாரம் முனிசிபாலிட்டி இது பார்க்குன்னு லிஸ்ட் பண்ணோம், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது ஒரு பக்கம், லிஸ்ட் பண்ணோம். இந்த லிஸ்ட்டை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும், கவர்மெண்ட்டு அதை ஒத்துக்குன்னு கவர்மெண்ட்டு கெசட் நோட்டிஃபிகேஷனில் பார்க்குன்னு சொல்லணும். அப்போ தான் அது பார்க், முனிசிபாலிட்டி ரெசல்யூஷன்ஸ் பண்ணால் பார்க் இல்லை, இல்லை யாரோ ஒருத்தர் இது பார்க்குன்ட்டா பார்க் இல்லை. அந்த லிஸ்ட்டை முனிசிபாலிட்டி பண்ணி கவர்மெண்ட் காமிச்சு கெசட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் தான் பார்க். இன்ன வரல கெசட் நோட்டிஃபிகேஷன்ல அந்த பார்க் வந்து பார்க்காக இல்லை. அப்போ பார்க்கே இல்லைன்னு சொல்லும் போது சம்பிங் அங்கே சமுதாய பவன் கட்டுந்து தப்பே இல்லை. எனவே இது ராங்கு இன்ஃபர்மேஷன், இதனால அவர் நல்லது தான் பண்ணிக்கிறாரு. இதுவரை நான் அந்த பார்க்கை பற்றியோ சமுதாயம் பற்றியோ நான் பேசுனதில்லை, பட் நல்ல ஒரு வேலை. அந்த நல்ல வேலை இவர் ஆஃப்டர் இவர் எலெக்ட் அஸ்வினி சம்பிங் அவர்களை நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் எலெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த சமுதாய பவன் கூட ஒன்றே பியூட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி திறக்கிறதுக்காக நான் சம்பிங் கிட்டே சொல்லுவேன், நான் சொன்னால் அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை, அதுக்கு தான் ஓட்டு கேட்டுக்கிறேன். எனவே அதுவும் கூட மனசில் வச்சு இந்த விஷயத்த கூட அம்பேத்கர் சிலையாகட்டும், சிவமாரமுக சிலையாகட்டும், இல்லை அது பார்க் ஆகட்டும், இல்லை வந்து பார்க்கில் சமுதாய பவன் ஆகட்டும், இதெல்லாத்தையுமே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சம்பிங்க்கு நீங்கள் ஓட் சம்பிங் அவங்க மகன் அஸ்வினிக்கு நீங்கள் ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். மீட்டிங்கில்
என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதை நான் வெல்கம் பண்ணுறது. ஏன் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டம் கூடும்போது நான் கூட்டத்தை கூட்டினாலும் யார் கூட்டத்தை கூட்டினாலும் என் ஆதரவாளர் முழுசாக வந்துடுறான், இல்லை என்னை ஆதரிக்கணும் வரான், என்னை எதிர்க்கணும் வரான், என்னை நேசிக்கணும்னு வரான், என்னை நேசிக்காதவனும் வரான். இதுதான் பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் கூட்டும்போது அது எவ்வளோ சின்ன கூட்டம்னாலும் சரி, அது எவ்வளோ பெரிய கூட்டம்னாலும் சரி, உன்னை ஆதரிக்கிறவன் இருக்கும்போது என்னை நேசிக்கிறவங்கிறான். அப்போ என்னை நேசிக்கிறவன் இருக்கும்போது என்னை நீ தவறாக பேசும்போது என்னை நேசிக்கிறவன் ஓட்டு நீ எழுந்துட்ட. ஸோ யூஆர் தி லூசரு, நீ ஓட்டை எழுந்துட்டு நீ நினைச்சுன்னு இப்போ இப்படி பேசுனதுனால, ஓ கிரேட்டு, இட் இஸ் நாட் தி கிரேட், இட் இஸ் தி லெஸர் கிரேட். உன்னுடைய ஓட்டினுடைய ரேஞ்சு என்ன நேசி, என்ன என்ன எம் மேலே விசுவாசங்கிறவன், என்ன நேசிக்கிறவன், உன்னும் ஆதரிக்கிறவன், அவன் உனக்கு ஓட் போடுறதுக்கு மத்துட்டான். இது தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எல்லாம். இந்த மாதிரி நாங்கள் என்ன ஒன்று நினச்சி போனோம், உன்னை பேசுறதுனால அங்கே போடுறது இல்லை, பரவாயில்ல, நான் சொல்கிறதுனால நீ போடுறதா இல்லை, நான் சொல்லாததுனால நீ போடாமல் இருக்கிறதா இல்லை, ஆனால் ஃபோன் பண்ணி சொன்னப்ப உன்னை இப்படி சொன்னதுனால நான் போடுறது இல்லைன்னு, அதனால் நீ இன்னும் சொல்லு, நான் பேச மாட்டேன், நான் பேசக்கூடிய தகுதி அது வேற, நான் உனக்காக நான் பதில் கொடுக்குற தகுதி எனக்கு இல்லை, அதனால் நான் அதுக்கு பதில் கொடுக்குறதுக்கு நான் விரும்புறது தான் இல்லை. இருந்தாலும் கூட கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சம்பிங்காக கேம்பெயின் பண்ணுறேன், எதுக்காக சம்பிங்கு ஓட் பண்ணோம், சம்பிங் அவங்க மக்களுக்கு ஓட் பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ரோடுங்களாம் பியூட்டிஃபுல் ரோட்ஸ், பியூட்டிஃபுல் ரோட்ஸ். இன்றைக்கி எல்லா வேலை நீ எதெல்லாம் வந்து ரூபமாக சொல்லுதோ, நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நீ எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நீ இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நான் இனி இல்லை அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உன்னுடைய பங்குக்குது, ஆனால் முழுசாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஒரு ஃபண்ட்ஸ்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஃபண்ட்ஸ்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தரவு கொடுக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தரவு கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அமிர்த சிட்டி கொண்டாடல, ரோடு வந்துட்டுக்குமா, இட் இஸ் அ ஸ்கீம் ஃபார் எவ்ரி சிட்டி, இட் வென் இட் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் எ அமிர்த சிட்டி ஆல் தீஸ் ரோட்ஸ் இதெல்லாம் வரணும், இட் இஸ் எல்லாம் அதை கொண்டாந்தது யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடிஜியினுடைய கவர்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்தது, அதனால் இந்த ரோடுங்கெல்லாம் வந்துருக்குது. இனி என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் எல்லா வேலையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினி தான்ஸு தான் சப்போஸ் ஆர்டர் கொடுக்கல, லா கேட்டோம், எல்லா ஊருக்கும் ஒன்று தருது, எல்லா ஊருக்கும் பஸ் ஸ்டாண்டு தருது, எல்லா ஊருக்கும் ஃபயர் ஸ்டேஷனு தருது, எல்லா ஊருக்கும் வந்து இது மினி தான்ஸு தான் தருது, அதுக்கு இருந்தால் கூட ஆர்டர் கொடுக்கணுமே, அந்த ஆர்டர் கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இட் இஸ் எ பிஜேபி கவர்மெண்ட்டு, அதனால் நீ எதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸா ஸ்டேட் கவர்மெண்ட், நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன பண்ணன்னு சொல்கிறியோ, அதுக்கு முழு 99% கவர்மெண்ட்டு தான் பிஜேபி கவர்மெண்ட்டு தான், 1% நீ இருக்கிறன்றதுனால இருக்கிறது. அதனால் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் இந்த நம்ம ஊருக்கு வந்து நன்மை செய்திருக்கு. இப்போ சரி, நன்மை செய்திச்சு, இப்போ சம்பிங் வந்தால் என்ன பண்ண போகிறார், எதுக்காக ஓட் பண்ணணும் சம்பிங்க்கு, அவங்க மகளுக்கு அஸ்வினிக்கு எதுக்காக ஓட் பண்ணணும், குவஸ்டின் மார்க், எதுக்காக ஓட் பண்ணணும்னா, இந்த கோலார் தங்கவையில் நான் அரசியலில் ஸ்டார்ட் பண்ணும்போது 40 இயர்ஸ்க்கு முன்னே இந்த ஊரில் இண்டஸ்ட்ரீஸ் வேணும்னு ஃபைட் பண்ணிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லை, எம்பி கேண்டிடேட் இல்லை, நான் வந்து அங்கங்கே அங்கங்கே ஒரு ஒருத்தர் கதவை தட்டணும்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இந்த கதவு தட்டுற விஷயத்தில் 40 வருஷத்துக்கு முன்னே வந்து இந்த ஊரில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வேணும் மைன்ஸில் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், 12 வருஷம் ஃபோன் பண்ணி வேலை செய்தேன், அதனால் எனக்கு தெரியும் ஃபேக்ட்ரின்றது வேறு, மைனிங்ன்றது வேறு. ஃபேக்ட்ரினாக்கா ஒரு ரா மெட்டீரியல் வரும், அதை ப்ராடக்ட் பண்ணோம், அப்புறம் அது வெளியே போவோம். ரா மெட்டீரியல் எவ்வளோனா எடுத்துன்னு வரலாம், எத்தனை வருஷத்துக்குன்னா ஃபேக்ட்ரி நடத்தும், பட் மைனிங்கில் இருக்கிற ஒரு மெட்டீரியல்ஸ், இருக்கிற கோல்டோ இல்லை வந்து இருக்கிற ஐரனோ ஏதோ ஒன்று தீந்துச்சுன்னா அது அவ்வளோதான், அதை மூடி தான் தீரணும். அதனால் இந்த மைசை மூடப்படாதோ எனக்கு தெரியுமே, அதனால் நான் கேட்டேன் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் ஃபேக்ட்ரி ஒன்றுன்னு கேட்டேன். ஒரு கட்டத்தில் கே ராஜேந்திரன் ஐயா சிஷ்யா, கே ராஜேந்திரன் நானும் சேர்ந்துன்னு விதான்சதா உள்ளே போய் இந்த ஊருக்கு ஃபேக்ட்ரி ஒன்றுனு ஃபுல்லாக அங்கே வந்து எல்லாம் லெட்டரெல்லாம் எழுதிட்டு ஒரு ஒரு எம்எல்ஏ சேம்பருக்கும் போய் கொடுக்குறது, ஒரு ஒரு மந்திரிக்கிட்ட கொடுக்குறது, சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறது, எல்லோர்கள் லெட்டர் குத்துன்னு வர்றது,
அப்புறம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை நிபர்கள் இருந்து சீஃப் மினிஸ்டர்ஸுங்களுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவர்னர் எழுதுறது. வேற நான் என்ன பண்ண முடியும்? நானா போய் விதான்சபாவில் நின்று பேச முடியும்? நானா போய் பார்லிமெண்ட்ல நின்று பேச முடியும்? இவர்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதினு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு பிரச்சனை இனி அவர்லாம் போராண்டுக்கிறேன். நெஞ்சா உட்காந்துக்கிட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கு, இல்லை வீதியில் போய் உட்காந்துக்கு, பெங்களூரில் போய் அந்த ஃப்ரீடம் பார்க்கில் போய் உட்காந்துக்கு, இதே வேலை தொழிலாக சுற்றினுக்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த ஊருக்கு முக்கியமானது எது? ஒரு இண்டஸ்ட்ரி. நான் போடுறேன், நீ போடுறேன், போட்டுடுறேன், போட்டு போடுறேன், அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கிறேன். ஃபேக்ட்ரியில் வந்து நிற்குது, போய் பாரு, ஃபார்ம் குத்துன்னுக்கிறேன், வேலை கொடுக்குறேன். இது உண்மை. எலெக்ஷன் டைமில் நீங்கள் நம்பாது இருக்கலாம், எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு மோகம், அது ஒரு மாதிரி மோகம், சொல்ல முடியாது. நீ என்ன சொன்னாலும் தலையில் ஏறாது. ஆனால் உண்மை நிலவரம் என்னான்னு சொன்னால், ஃபேக்ட்ரி வாங்கிக்குது, போய் பார்த்து சொல்கிறார் செம்பிங் சார். எல்லாம் போய் பார்க்குறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க, டூ வீலரில் போகிறாங்க, பார்க்குறவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, கப்புன்னு வந்துடுறவங்க கப்புன்னு வந்துடுறாங்க. இந்த எக்ஸ்போஸ் பண்ணுற கேஸு, ஆனால் நம்ம ஊருக்கு யாரும் நன்மை செய்துங்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரி வருது, இதை தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும், திடுதனமாக ஓடி போயிட்டு பார்த்துட்டு வெக்கப்பட்டுன்னு அம்மம்மா ஆயின்கிதுன்னு சொல்லாமல் வர கூட்டமும், இந்த ரெண்டு கூட்டமும் பார்த்து நிற்குது. அதனால் ஃபேக்ட்ரி ஆயின்கிறது உண்மை. அப்போ இந்த ஊருக்கு இம்பார்ட்டன்ட்டு ஃபேக்ட்ரி. அப்போ இளைஞர்களுக்கு வேலை தேவை, அதை கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் இல்லை, அதை செய்துன்னுக்கிறது உணரணும். இளைஞருங்க கூட்டம் செல்ஃபோனு எகிறது அதெல்லாம் இல்லை, ரியலைஸ் பண்ணோம் முழுக்குதான். இப்போ எங்களுக்கா, நானும் போய் ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய போகிறேன், இல்லை நீயா வேலை செய்ய போகிற, இல்லை பன்னி போய் வேலை செய்ய போகிறாரா, யார் போய் பண்ண போகிறதுங்க? நீங்கள் தான். நீங்கள் எகிரி வச்சு நிற்கிறீங்க, நாசு யாருக்கு? உங்களுக்கு தான். அப்படி செய்து முடிச்சுக்கிறார் இல்லையா, ஓட்டு பொண்ணு மாவனவா. அதனால் இந்த ஃபேக்ட்ரியை ஒரு பண்ணி 10,000 பேருக்கு வேலை கொடுக்கறது நிஜம், உண்மை, சத்தியம். அதனால் ஓட்டு போடுங்க, நான் கேட்க வேண்டிய கடமை. இன்னொன்று என்னான்னு சொன்னால், இது ஆயிருக்கிற வேலை, இந்த 8,000 வீட்டுக்கு நான் ஃபைட் பண்ணுக்கிறேன், பிஜேபி வீடு அவங்களுக்கு பட்டா பண்ணுறதுக்கும் ஃபைட் பண்ணுறேன். நான் தூரந்து கேட்டிருந்தேன், பிஜேபிக்கும் எனக்கும் தூரம், எப்பயுமே நான் கிட்ட போனதில்லை, பிஜேபி அரசாங்கத்துக்கும் எனக்கும் கூட தூரம், நான் கிட்ட போனதில்லை. நானே எடியூரப்பா வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்து கேஜேபி பண்ணும்போது தான் அவர் கூட போனேன், பிஜேபி போனான்னு போய் கேஜேபியில் கவுன்சிலராக கூட ஆனேன், திருப்பி எடியூரப்பா உள்ளே போயிட்டார், நான் வெளியே நின்று. அதனால் இந்த முறை ஏன் பிஜேபிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா, ஃபேக்ட்ரி நீ பண்ணிக்கிற, உன்னால் எவ்வளோ பாரு கத்தின்னு கேட்குது, ஏன் இளைஞருக்கு வேலை வேணும், ஏன் மக்களுக்கு வேலை வேணும், நன்மை வேணும்னு ஃபேக்ட்ரி வந்துடுச்சு இல்லையா. இப்போ ஃபேக்ட்ரி பண்ண பிறகு நான் யார் பக்கம் நிற்கணும்? அதனால தான் சம்பிங் பக்கம் நின்றுக்கிறேன். இது வந்து ட்ரூ. ரெண்டாவது வந்து 8,000 வீடு சொந்தமாக்குறது பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவில் நான் சம்பிங் கூட சேர்ந்ததுனால தான் அன்னைக்கு பார்ட்டியில் ஜாயின் ஆகல, கூட விசிட் பண்ணதுனால 843 வீடு வந்துச்சு. 843 வீடு இன்ட்டு 10% அதிகமாக, 10 times அதிகமாக. 8,000 வீடு ஒரு பெரிய விஷயமே இல்லை சம்பிங்க்கு, 843 வீடு பண்ண அதில் வந்து 10 times ஒரு விஷயமே இல்லையே, அதை கூட பண்ணுவேன் நம்பிக்கை எனக்கு. அந்த நம்பிக்கையில் சம்பிங் ஓட் போடுன்னு நான் கேட்க வந்துக்கிறேன். மூணாவது இண்டஸ்ட்ரீஸ் ஆச்சு, வீடாச்சு, பட்டா கொடுக்குறதாச்சு, இது வந்து மேஜர் இஷ்யூ. கடை மார்க்கெட்டு வியாபாரிங்க இதே வந்து சம்பிங் பண்ணுவார்னு நம்பிக்கைது. எனவே இதெல்லாம் மைண்டில் வச்சு சும்மா தமாசு ஜோக்கு எகிறது இதெல்லாம் விட்டுருந்தோம், வேலைக்கு வர்றதில்லை. அது வேலைக்கே வர்றதில்லை, ரெண்டு தான் வேலைக்கு வருது, மூணாவதெல்லாம் வேலைக்கு வர்றதில்லை. உணரணும், ரியலைஸ் பண்ணோம். எப்படி வரும் மூணாவது? வராது. ஒன்று ரெண்டு தான் ஆச்சா, அதில் ஓனர் நம்பர் போட்டு போடு, சம்பிங் போட்டு போடு, ஒன்று ஒன்றா வைக்கட்டும். அதை வந்து சம்பிங் அவர்களை, அவருடைய மக அஸ்வினியை வெற்றி பெற செய்தால் நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். உங்கள் நன்மையை வந்து அதனால் நடக்கும்ன்றதை தயவுசெய்து உணருங்க அப்படின்னு கேட்டு முடிக்கிறேன். தேங்க்ஸ்.